பறிக்கப்படும் பத்திரிகையாளர் சுதந்திரம். செய்தியாளர்களிடம் ஆணவத்தை காட்டிய ஈரோடு மாவட்ட பிஆர்ஓ மற்றும் ஏபிஆர்ஓ மீது தேர்தல் தலைமை அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி நடந்து முடிந்தது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் பிஆர்ஓ சதீஷ்குமார் மற்றும் ஏபிஆர்ஓ மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக தேர்தல் தலைமை அதிகாரியை சந்தித்து புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பாஸ் எதுக்கு? தேர்தல் பாஸ் என்னம்மா பாருங்க, உரிமை குரலுக்கு வந்துருக்கு. உரிமை குரல் தான் என்ன பண்ணுறா? அது போய் எலெக்ஷன் போகிறது என்ன பண்ணுறா? சொல்லி நான் அடிக்கிற செய்தி அப்படியே கொடுத்து நீ வர பாரு. நீயா செய்தி பண்ணி வரப்போ சொல்லுப்பா. நான் கேட்குறதுக்கு போடுறேன், நீயா செய்தி எழுதி போடுறியா? நான் மெயில் அனுப்புறது அப்படியே போட்டுட்டு நியூஸ் போட்டு போடுறேன். நான் கொடுக்குறத பண்ணி வைக்கிறேன், நீயா எழுதுறியா? நீயா டைப் பண்ணுறியா? மக்கள் தினசங்கும் உரிமைக்குரலும் சாயந்தரம் வர்றது, தினசங்கு காலையில் வர்றதுங்க. சார்கிட்ட காலையில் பேசுறதுக்கு உங்களை பேசியிருக்கேன், நீங்க போய் பாருங்கன்னு இருக்காரு. அது இல்லை சார், மறுபடியும் சார் நேற்றுக்கு முந்தானது பேசி எங்க எடிட்டர் பேசியிருக்காரு. சரிங்க, சரி எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் போட்டு விடுங்க சார், எங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுங்க. தினசங்கிங்க போட்டோகிராஃபர். ஏன்னா ரிப்போர்ட்டர் வந்து பவான் கோவில் இருக்கார், அவர் டக்குனு இங்கே வர முடியாது. அதனால நான் ஈரோடு மாவட்டத்துக்கு நான் பார்த்துருக்கேன், என் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் டைப் அடித்து போடுறோம். என்ன சார் அப்புறம் நான் அவர் நான் ஈரோட்டில் என்ன என்னைய ஃபோட்டோகிராஃபரை போட்டாங்க அவரை அவர்கிட்ட போட்டுக்கிறீங்களா? அப்புறம் அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறதுங்களா? சார் ஈரோட்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது எப்படி சார்? மெசேஜ் இல்லாமல் சார் நீங்கள் பார்க்கறது சார், நாங்கள் ரிப்போர்ட் வந்து பார்க்கணும். போது சரி நான் எடிட்டர் சொல்லி இருக்கிற பேப்பர் போதுன்னு சொல்கிறாருங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்படி பேசுறேன் என்ன சார் பண்ண முடியும்? எப்படி பேசுறீங்க? சரி அதை சொல்றீங்க, இனிமே சரி விடுங்க, பாஸ் வேண்டாம் சார், நாங்கள் வரோம் அடுத்துட்டு பேசிக்கலாம். விடுங்க, நீங்கள் நாங்கள் டெய்லி வந்து பார்க்குறோம் சார், வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்களோட சர்வீஸ் பார்த்து சொல்லுங்க. அது சொல்லிட்டு ஓகே முடிஞ்சது. நீங்கள் எடுத்தோடனே எங்களை என்னமா வேண்டாத மாதிரி பேசுறீங்களா? நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அதிகாரி, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சார் பண்ணேன்? சட்டம் பேசலையே சார், கொடுத்துருக்காரு சார். அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து பத்திரிக்கை எனக்கு ஒன்றும் கொடுத்து எங்கன்னா புரியணுங்கிறதில்ல, எனக்கு எல்லாமே எங்கிட்ட இருக்குது இல்லையா? நான் படித்து பார்த்து எல்லாம் பண்ணுறேன். சரி கொடுத்து படிக்கணுங்கிறதுல எனக்கு இல்லை, நீங்கள் வேணும் போய் படித்து பார்த்துக்கலாம். இல்லைங்க சார், எத்தனை அடிஷன் இருக்குது என்னன்னு சார் கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு எங்கள் டைரக்டர் கொடுத்து நான் படித்து பார்த்துட்டேன், உங்களுக்கு உங்கள் எடிட்டர் கொடுத்து நீங்கள் படித்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இது எது சார் எங்கிட்ட இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னாரு. சொன்னீங்களா
அதனால தான் சார் சொல்ல சொன்னாரு தான் சரி ரைட் நான் சொல்ல சொன்னா சொல்லிட்டேங்க ரைட் போலாம் இந்த கவர்தன் ஆ சரி சரி வாங்க திரு சத்யபிரகாஷ் சாவு ஐஎஸ் அவர்களை இந்த தமிழக தேர்தல் 2021 சிறப்பா நடத்தி முடித்ததற்காக ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து நேரடியாக பார்த்தோம் இந்த தருணத்தில் எத்தனை வேட்பாளர்கள் களம் கண்டார்களோ இந்த தேர்தலில் அவங்களுக்கும் சரி இதுக்கு சிறப்பான தேர்தல் எந்தவித கலவரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் சிறப்பாக காவல்துறை வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து சரியான முறையில் வந்து பண்ணதுக்காக காவல்துறைக்கு ஒரு நன்றியும் ஓட்டு போட வந்த மக்கள் இவ்வளவு கொரோனா சூழ்நிலையிலையும் ஓட்டு போட வந்த மக்கள் அத்தனை பேருக்குமே வந்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளிட்டு மெயினாக இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் முடியலை வாக்கு எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கவுண்டிங்னு ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் வந்து 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களோட வாலண்டியர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் போய் பயங்கரமாக வந்து எல்லோரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் வாக்கு சதவீதம் வந்து போன தேர்தலை விட கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னென்னா ஐயா நார்மலாக அந்த மீடியாவில் பார்த்துட்டு மீடியா எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி எத்தனை பதிவு வாக்குப்பதிவு நடந்திருக்குது அப்படின்னு அப்பப்போ அப்டேட் பண்ணுறதை பார்த்து நாங்கள்லாம் வாக்குச்சாவடி கூட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஒரு சென்ட்ரல் மெசேஜ் இருந்தவர்களே வாக்குச்சாவடியை அதிகமாக காமிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி காமிக்கலைங்கிற தகவலை மீடியா நண்பர்களுக்கெல்லாம் விசாரிக்கும் போது தெரிஞ்சது அந்த தேர்தல் ஆணையத்தால் தரப்படக்கூடிய அந்த பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அனுமதி சீட்டு அந்த அனுமதி சீட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் சென்னையிலும் அதிகப்படியான பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்காம உரிமையை பறிச்சிருக்காங்க அதே மாதிரி அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிருபர்களையும் வந்து ரொம்ப வந்து மன கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய சதீஷ்குமாரும் சரி ஏபிஆர்வாக இருக்கக்கூடிய சதீஷும் சரி ரிப்போர்ட்டர்கள் நடந்துக்கிட்ட விதத்தை வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அது தலைமை ஆணையருக்கும் அதே மாதிரி வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரகாஷ் சாகு அவர்களுக்கும் இன்னும் அப்சர்வர் எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் என்னென்னா ஒரு பத்திரிகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊடக சுதந்திரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்தா தான் மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க என்ன நடக்குங்கிற விஷயம் ஆனால் இங்கே பத்திரிகைக்கே சுதந்திரம் இல்லாத நிலையை ஒரு சில அதிகாரிகள் செய்ததால் ஒட்டுமொத்த அரசுக்கும் என்று அவப்பெயரும் எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பார்கள் ராத்திரி பகல் பக்கம் காவல்துறையினர் இதற்காக அவர்களுக்கு ஒரு பெரிய அவப்பெயரும் வந்து ஒரு சில அதிகாரிகளால் ஏற்பட்டுறதுங்கிறது வந்து ஒரு மனக்குமுறலான ஒரு விஷயம் அதனால் வர கவுண்டிங்கில் 100% வெளிப்படைத்தன்மை இருக்குது 100% ஓட்டு போட மக்கள் வர்றதுக்கு இதான் ரீசன் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது எந்தவித குளறுபடியும் இல்லாமல் 100% வாக்கு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடைபெறுகிறது நேர்மையான மக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அன்னை அவரும் காலங்களில் வந்து தலைவனை ஏற்றுக்கிட்டு எந்த அரசு அமைஞ்சாலும் அந்த அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது அரசியல் கடமை மக்களின் கடமை ஆனால் அந்த மக்கள் தீர்ப்பு சரியான தீர்ப்பாக இருக்கணும் அதில் எந்தவித குளறுபடியும் இருக்கக்கூடாது என்பதற்காக பத்திரிகையாளர்கள்னால் பதிவு செய்யப்பட்ட அத்தனை பேரும் பத்திரிகையாளர்கள் தான் ஆனால் ஒரு சில தப்பான காலக்கிரேஷன் இருக்குது வளர்ந்த பத்திரிகையாளர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் உழைத்தார்கள் அதற்காக எத்தனை ஆண்டு காலங்கள் வந்து அவர்கள் செய்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வளர்ந்துகிட்டு இருக்கவங்களே ஊக்குவிக்கணுங்கிறத எங்களோட கருத்தா இருக்குது இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோட பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்